சுட சுட இருக்கிறதுலே பெஸ்ட் லேப்டாப் டீல்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க லேப்டாப் வாங்கணும்னு எண்ணத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பெஸ்ட் லேப்டாப், கேமர்ஸ்க்கா இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டிக்கா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி எந்த ஒரு ஸ்பான்சரும் வந்து கிடையாது. நீங்கள் எங்கேயும் காசு போட வேணாம், எதுவும் பண்ண வேணாம். வீடியோ மட்டும் முழுசாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு முன்பாக லேப்டாப் பையிங் கைடும் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த பிராண்டுடைய லேப்டாப் ஓகேவான்னு பாருங்கள். எந்த பிராண்டை நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ப்ளஸ் அந்த பிராண்டுடைய லேப்டாப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ரிவ்யூஸ் என்னன்றதை கேட்டுக்கோங்க. இது டைரக்ட் ரிவ்யூ, இது இல்லாம ஆன்லைன்ல யூசர் ரிவ்யூ வந்து பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் பாக்கும்போது ஓகே, நமக்கு இது செட் ஆகும் செட் ஆகாதுன்ற முடிவுக்கு வரலாம். மூன்றாவதாக உங்களுடைய பட்ஜெட் என்னன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், 50,000 ரூபாய்க்கு இருக்கும், 30,000 ரூபாய்க்கு இருக்கும், 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். நம்மளுடைய பட்ஜெட் என்னன்றதை ஓரளவுக்கு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரேஞ்சில் வரக்கூடிய பெஸ்ட் லேப்டாப் டீல்ஸ் நம்ம வாங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் தேவைக்கு கரெக்டா வாங்குங்க. முதல்ல இந்த லேப்டாப் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்ததுலேருந்து ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்பயும் எங்கள் ஆஃபீஸில் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரியல்மி புக் ஸ்லிம். ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,000 பேருக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆஃபர்லாம் வந்து போக இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் வரைக்குமே வந்து கம்மியாகக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸிங்க உண்மையில் அது சூப்பரான ஒரு டீலுங்க. i3 ப்ராசஸர், 11th generation கொடுக்குறாங்க, 8GB RAM, 256GB இன்பில் ஸ்டோரேஜ் வந்து இருக்கு, 14-inch டிஸ்பிளே தான் இது. உங்களுக்கு 54 வாட் அவருக்கான பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதுலயே i5 வேரியன்ட்டும் இருக்கு, அதுலயும் ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். சோ உங்களுக்கு Realme பிராண்ட் பிரச்சனை இல்ல, சர்வீஸ் எல்லாம் பண்றதுக்கு ஈஸி அப்படிங்கற பட்சத்துல நீங்க தாராளமா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்பெஷலி இந்த i3 என்னுடைய ஃபேவரட், ஏனா அந்த பட்ஜெட்டுக்கு அது பெஸ்டா இருக்கு. அடுத்ததா ரெட்மி புக் ப்ரோ. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 43,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்கு. அண்ட் ஆஃபர் போக உங்களுக்கு 36,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த 36,000க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 15.6-inch டிஸ்பிளே, 11th gen i5 வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஐரிஸ் எக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராஃபிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு 8GB 512GB இன்பில் ஸ்டோரேஜ் வந்து வருது, 46 hour வாட்டர் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு ரெட்மி இது நல்லா இருக்கு. நாங்கள் இன்னொன்று ரெட்மியும் வந்து யூஸ் பண்றோம். என்னடா எனக்கு கேட்டாலும் எங்கள் ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க. டெஸ்டிங் வந்ததை உண்மையாகவே டெஸ்ட் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்டிங்ல இருக்கிறது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு லேப்டாப்புமே. அடுத்ததா MSI. MSI நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, ஆஷனா மட்டும் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கும் அந்த சர்வீஸ்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ நீங்க வாங்குறதுக்கு முன்பாக உங்களுக்கு இது ஓகேவா சர்வீஸ் எல்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் ஜென்ரலா சொல்றது இது ஆஃபர் இருக்கு, கன்சிடர் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். இது வாங்கியே ஆகணும்னு அவசியம் கிடையாது, சரியா? ஆஃபர் மட்டும் பார்த்தீங்கன்னா MSI மாடல் 14 அப்படின்னு சொல்லக்கூடிய லேப்டாப் வந்து 45,000 ரூபாய்க்கு இருக்கிறது, இப்போ 37,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. கார்டு ஆஃபர் எல்லாம் வந்து போட உங்களுக்கு வந்து இது 14-inch லேப்டாப், AMD Ryzen 5 5500U அந்த மாடல் வந்து இருக்கு. அண்ட் 8GB 512GB அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ரொம்பவே வந்து கம்மி, வெறும் 39 வாட் அவர் மட்டும் தான் இருக்கும். ஸோ பேட்டரி இஷ்யூ கிடையாதுன்ற பட்சத்தில் பர்ஃபார்மன்ஸ் வேணுன்றவங்க மட்டும் இதை கன்சிடர் பண்ணி பாருங்க. அண்ட் சர்வீஸ்க்கும் என்ன இதுன்றதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நீங்க ஒரு எக்கோ சிஸ்டம்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் நமக்கெல்லாம் எட்டாதுப்பா, ஏணி வச்சாலும் லிஃப்ட் வச்சாலும் எட்டாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு சாம்சங் எக்கோ சிஸ்டம்குள்ள போகணும்னு ஆசை இருந்தது. நான் உங்ககிட்ட சாம்சங் மொபைல் இதெல்லாம் வந்து இருந்துச்சு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாம்சங் கேலக்சி புக் 2 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 62,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ 51,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. 15.6-inch சைஸ் வந்து வருது, 12th gen i5 ப்ராசர் இருக்கு, 8GB 256GB மாடல் வந்து கொடுக்குறாங்க, 55 வாட் அவருக்கான பேட்டரி இருக்கு. சாம்சங் எக்கோ சிஸ்டம் கூட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும், வாட்சாக இருக்கட்டும், பட்ஸாக இருக்கட்டும், சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், அது கூடலாம் ஈஸியாக வந்து கனெக்ட் இருக்கும், ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஸோ ஒரு பக்காவான ஒரு ஆண்ட்ராய்டு எக்கோ சிஸ்டம்குள்ளே நீங்கள் வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லப்பா, நான் வந்து ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டீலில் ஒரு பயங்கரமான ஒரு டீல் வந்து கிடைக்குது. பட் இன்னும் அது சேல் வந்து ஓப்பன் அப் ஆகலை, பட் எப்போ வரும் தெரியல. வரும்போது உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா சூப்பர் டீலுங்க. MacBook M1 Air, MacBook Air M1 சிப்ல வருது. சோ அது சூப்பரான ஒரு டீல். இப்போ வந்து கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அது 91-92 வந்து வித்துட்டு இருக்கு Amazon Flipkart ரெண்டுத்துலயுமே. பட் Flipkart என்ன போட்டதாங்கன்னு பாத்தீங்கன்னா அது 70,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படிங்கற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. என்னைக்கு என்னன்றது இன்னும் அந்த ஆபீஷியலி வரல, எனக்கு தெரிய வந்ததுனா ட்விட்டர்ல ட்வீட் பண்றேன். சோ ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதுல என்ன ஸ்பெக் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. M1 சிப் இருக்கு, பெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து தான். பட் இன்னைக்குமே இது வந்து வர்த் அப்படினு சொல்லலாம். அதுவும் அந்த பிரைசிங்க்கு வாங்க முடியுதுன்னா சூப்பர் டீல். அண்ட் 70 வாட் அவர்க்கான பேட்டரி இருக்கு, பேட்டரி வந்து பீஸ்ட்ங்க. ஒரு ஸ்மார்ட் போன் எந்த அளவுக்கு வர்க் பண்ணுதோ அந்த அளவுக்கான பேட்டரி வந்து இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து வந்து கொடுக்கும். ஸோ ஆப்பிளில் ஒரு லேப்டாப் இதை மட்டும் நான் 100% சஜஸ்ட் பண்ணுவேன், வேல்யூ ஃபார் மணி. அந்த ப்ரைஸிங் உங்களுக்கு கிடைச்சதுன்னா
ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய லேப்டாப் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி இது இந்த பிரைஸ் இது இந்த பிரைஸ் நான் சொல்ல விரும்ப கிடையாது. எனக்கு ஓகேன்னு தெரிஞ்ச ஓரளவுக்கு பட்ஜெட் லேப்டாப்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே இன்னும் நிறைய லேப்டாப்ஸ் வந்து இருக்கு. நான் எக்ஸாக்டா அமேசான்ல ஃபிளிப்கார்ட்ல அதோடைய லேண்டிங் பேஜ் அதாவது அஃபிஷியல் லேப்டாப் ஆஃபர் பேஜ் என்னவோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா எல்லா லேப்டாப் பிராண்டும் ஹெச்பி டெல்லு ஏசர் நான் கவர் பண்றது பண்ணாதது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு எங்க கண்ணில் பட்டது அஃபிஷியலி அன்வல் ஆனது மட்டும் தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்ததா கேமிங் லேப்டாப் அப்படின்னு பார்க்கும்போது லெனோவோ ஐடியா பேட் கேமிங் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய லேப்டாப் 67,000 இருக்கு. இது 44,000 வரைக்குமே வந்து உங்களுக்கு பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் வந்து போக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், கேமிங்காக லேப்டாப்பை எப்பவுமே வாங்காதீங்க. ஓவர் ஹீட்டிங் அதிகமா இருக்கும், பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு வராது, அண்ட் ஹெவியாகவும் இருக்கும். இது ஜென்ரலி என்னுடைய பர்சனல் சஜஷன் ஓகேவா. அப்படியும் இல்லை நான் கேமிங் வாங்கணும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் யூஸ் பண்ணுன்றவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, இதுதான் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.6 இன்ச்க்கான 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 11th ஜென் i5 ப்ராசர் வந்து இருக்கு. GTX 1650 னு சொல்லக்கூடிய ஒரு கிராபிக்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. 8GB RAM, 512GB கான இன்பில்ட் ஸ்டோரேஜ், 45W பேட்டரி இருக்கு. இதுக்கு அடுத்ததாக HP உடைய விக்டஸ் ரைசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் இருக்கு. இது 59,000 வந்து வித்துட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு ஆஃபர்லாம் போக 47,000 வந்து கிடைக்கும். ஸோ அந்த பிரைசிங் ஒரு நல்ல டீல் தான். இதே ஸ்பெக்கோட உங்களுக்கு MSI-லயும் ஒரு லேப்டாப் இருக்கு. பட் உங்களுக்கு எந்த சர்வீஸ் சென்டர் எந்த பிராண்ட் மேல ட்ரஸ்ட் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. நான் எல்லா லேப்டாப்க்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.